நடிகர் தனுஷ் அனிருத் காம்போல மறுபடியும் படம் அமையுமா அப்படின்னு இவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட கூட்டணியில் வெளியான அத்தனை படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸை கொடுத்துருக்கு. குறிப்பாக தனுஷுடைய படத்துக்கு அனிருத் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து பயங்கர ஹிட் ஆகியிருக்கு. இதனால் இவங்க மறுபடியும் ஒன்றா இணைந்து ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறையவே இருந்துட்டுருக்கு ரசிகர்கள் கிட்ட. தனுஷ் நடிப்பில் பாலாஜி மோகன் இயக்கத்தில் அடுத்ததாக உருவாக போகிற மாரி 2 படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் பண்ண போகிறாங்க, பெரும்பாலும் அனிருத்தா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருந்த நிலையில இப்போ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி படத்துக்கு மியூசிக் அனிருத் இல்லை யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்தை இந்த படத்துடைய இயக்குனர் பாலாஜி மோகன் அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு வருடம் கழித்து, கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து யுவன் சங்கர் ராஜா வந்து தனுஷ் படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால இதுக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி தனுஷுடைய நடிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் வெளியான படங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அத்தனை பாடல்களுமே இன்னும் வந்து மனசு வருடக்கூடிய ஒரு பாடல்களாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் யுவன் சங்கர் ராஜா அண்ட் மாரி 2 காம்போ வந்து உருவாகுது அப்படின்றப்போ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அனிருத் மியூசிக் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தமும் கூட ரசிகர்கள் கிட்ட இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோ ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.